ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன எபிசோடில் வெனஸ்டேவை யாரோ கடத்திடுவாங்க, அவங்க நைட் சைடு இடத்துக்கு போனோன்னு யார் அவங்கள கடத்தினா அப்படின்னு பார்த்தா, இந்த எபிசோடில் அப்படியே கடத்தினவங்க எல்லாரையும் காட்டுவாங்க. அவங்க வந்துட்டு மாஸ்க்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி நின்றுட்டு இருப்பாங்க. யாரா இவங்க, இந்த இடத்துல என்னடா பண்ணுறாங்க, அதுவும் நட்ராத்திரி அப்படின்னு ஹீரோயினி வந்துட்டு விசாரிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஹீரோயினியை விசாரிக்கிறவங்க வந்துட்டு மாஸ்க் கட்டினா இந்த பியங்கா, அந்த ஸ்கூலில் இருக்கிற இன்னும் சில பேர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இங்கே இருப்பாங்க. என்னடா இவங்க தானடா அப்படின்னு ஹீரோயின் ஷாக்காக, அங்கே இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி நாங்கள் நைட் ஷேட்ஸ், இவங்க வந்துட்டு என்ன பண்ணுவோன்னா இந்த ஸ்கூலுக்கு எதுவுமே ஆகாமல் பாதுகாப்போம், இந்த ஸ்கூலோட வந்துட்டு நைட் சூப்பர் ஹீரோஸ் மாதிரி அப்படின்னு இவங்க அவங்களோட இதுவை பற்றி சொல்லி முடிப்பாங்க. அப்புறம் நீ எதுக்கு இந்த இடத்துக்கு வந்தனா, இந்த மாதிரி ரோகன் வந்துட்டு ஒரு க்ளூவை என்கிட்ட விட்டு போனால் அதை தேடி தான் வந்தேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் வந்துட்டு ஓகே நீங்கள் வந்தது தப்பு, பட் உங்கள் அம்மா அப்பாவும் இந்த மாதிரி நைட் ஷேட்ஸில் இருந்திருக்காங்க, அதனால் உனக்கும் இந்த இடத்துல இருக்க உரிமை இருக்குது, நீயும் நைட் ஷேட்ஸாக மாறிடு அப்படின்னும்போது உங்கள் கூடலாம் யார் மாறுவா குழந்தைங்களே அப்படின்ட்டு ஹீரோயினி கலாய்க்கும் போது, சரி இவ கட் அவுத்து விடுங்க, இவ கிளம்பிட்டோம் போது நான் ஆல்ரெடி அவுத்துட்டேன் அப்படின்னு ஹீரோயினி சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புவாங்க. கிளம்பும் போது உங்களால் கடத்துறவங்களுக்கே கெட்ட பேர், கேவலமாக கடத்துறீங்க, சீ போங்க அப்படின்ட்டு போவாங்க. அப்படி சொன்ன உடனே அங்கே இருக்கிற எல்லாருமே ஷாக்கில் பார்ப்பாங்க, எப்பட்றா அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துலேயே த வெனஸ்டே சாப்டர் 3 அதாவது எபிசோடு 3வது எபிசோடை வந்துட்டு போடுறாங்க. அவ்வளோதான், அப்படி 3வது எபிசோடு போட்ட உடனே இங்கே காட்டுவாங்க. ஹீரோயின் வந்துட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி வந்துட்டு அவங்க ரூமுக்கு வந்துடுவாங்க. ரூமுக்கு வந்துட்டு அந்த பாதி பேப்பர் ரோகன் வந்துட்டு விட்டு போன பேப்பரை அந்த புக்கு ஒன்று எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அந்த புக்கில் வந்துட்டு வச்சு மெர்ஜ் பண்ணி பார்ப்பாங்க. இப்போ வந்துட்டு எதிர்க்க இருக்கிறவன் யார், நம்ம வந்துட்டு எதுக்கு அந்த ஃபோட்டோவில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த வந்துட்டு பார்ப்பாங்க. அந்த ஸ்கூலில் இந்த இடத்துல தான் அவங்க ரெண்டு பேரும் நிற்கிற மாதிரி இருக்கும், இது எப்போ நடக்க போகுது ஏன் நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற டீச்சர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருக்குமே வந்துட்டு இது கொடுத்துட்ருப்பாங்க, ஒரு டிக்கெட் மாதிரி. அது என்னென்னா, இன்றைக்கி வந்துட்டு அந்த ஊரில் ஜெரிகோங்கிற ஊரில் வந்துட்டு ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குதான், அந்த ஃபெஸ்டிவலுக்கு வந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஃப்ரெண்டு காரிக்கு வந்துட்டு ஒரு நல்ல டிக்கெட்டாக கிடச்சிருக்கோம், இந்த மாதிரி ஒரு பேக்கரியில் வேலை செஞ்சு ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி. ஆனால் ஹீரோயினிக்கு வந்துட்டு இந்த மாதிரி செத்த போனவங்களுக்குலாம் வந்துட்டு ட்ரெஸ் மாட்டி விட்டு, அதாவது எலி பூனை அந்த மாதிரி இதுவங்களுக்கு அதுக்கெலாம் இது பண்ணுற மாதிரி ஒரு வேலை கிடச்சிருக்கோம். அப்புறம் வந்துட்டு இங்கே பார்த்தா இந்த பிரின்ஸிபல் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி உன்னோட செல்லோவை நான் எடுத்து வச்சிருக்கேன், இன்றைக்கி வந்துட்டு செருமனியில் நீ தான் அதை வாசிக்கணும்னும் போது, என்னோடய செல்லவா, ஆமாம் நீ நல்லா வாசிக்கிற, அங்கே வந்துட்டு மற்ற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட சேர்ந்து நீ ஒருத்தியே வாசிக்கணும் அப்படின்னு சொன்ன ஹீரோனி சரின்டுவாங்க. அப்புறம் இங்கே வந்துட்டு இவங்ககிட்ட ஜேவியர் கிட்டே பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோனி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த புக்கை பற்றி திரும்பினா, ஓ இது திருட்டியா அப்படின்னு பேசிட்டு இந்த புக்கை காட்டுவாங்க. காட்டும் போது இதில் இருக்கிறது யார், நான் வந்துட்டு இதில் ஏன் இருக்கேன், ரோகன் எதுக்கு என்ன கொல்ல பார்த்தான், எல்லாத்தையும் ஒழுங்காக சொல் அப்படின்னும் போது இவன் சொல்லுவான், இந்த மாதிரி புக்கை வந்துட்டு ரோகன் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துட்டான், சரி அவன் திருடிட்டான்னு சொல்லிட்டு நாங்கள் அவன்கிட்ட இது பண்ணோம், அவன் வந்துட்டு நைட் ஷெட் டீமோடு விலகிட்டோம், ரெண்டு நாள் கழிச்சு இதை பற்றி அவன்கிட்ட பேசும்போது அவன் இந்த மாதிரி பவர் யூஸ் பண்ணி டெலிகானிக்ஸ் பவர் யூஸ் பண்ணி தூக்கி அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லுவான். ஸோ ஓகே, அதில் இன்னொருத்தர் இருக்கார், அது யாருன்னு கேட்டுன்னு, அவர் தான் ஜோசப் கிராக்ஸ்டோன், அவரை பற்றி இந்த ஊரில் தெரியாதவங்களே இல்லை, இந்த ஜெரிகோ ஊர் உருவானதுக்கே அவர் தான் காரணம், எங்கள் பேரன் இன்றைக்கி இருக்கிற செருமனி கூட அவருது தான், ஆனால் வந்துட்டு உனக்கு அந்த டிக்கெட்டு கிடைக்கல, உன் ஃப்ரெண்டுக்கு தான் கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே, ஓ அப்படியா, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புவாங்க. அப்புறம் இங்கே பார்த்தா இந்த வந்துட்டு மேயரும் வந்துட்டு அந்த செரிப்பும் வந்துட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. என்ன பேசியிருப்பாங்கன்னா, உனக்கு முன்னாடியே நான் வந்துட்டு இந்த இடத்துல செரிப்பாக இருந்திருக்கேன், ஞாபகம் இருக்கா, நான் மக்களை பற்றி நிறைய யோசிக்கிறேன் அப்படின்னு மேயர் சொல்லுவார். அப்போ இவர் ஆல்ரெடியாக போலீஸாக இருந்திருக்காரு, இப்போ தான் வந்துட்டு மேயராக இருக்காருன்ட்டு தெரிய வருது. அப்புறம் இந்த இடத்துல வந்துட்டு அந்த பிரின்ஸிபல் வந்துட்டு இங்கே எல்லாரையும் பார்ப்பாங்க. அப்போ இந்த ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட உன்னோட டிக்கெட் எனக்கு கொடு, நீ எனக்கு பதிலாக போனும்போது எப்படி அது வந்துட்டு ரொம்ப மோசமான இடமாச்சுன்னா, பரவாயில்ல அந்த இடத்துல தான் உன்னோட க்ரஷ் இருக்கான் அப்படின்னு போது, ஓ அவன் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு நீ தான் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு டிக்கெட்டை வாங்கிட்டு போயிடுவான். இந்த இடத்துல ஹீரோயின் வருவாங்க. வந்த உடனே இங்கே வந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் கரெக்டாக வேலை வாங்கி கரெக்டாக பார்த்துக்கிறதுக்காக ஒருத்தவங்க வருவாங்க. அவங்கக்கிட்ட ஹீரோயினி கேட்குற கேள்வியில் அவங்களுக்கு தெரிஞ்சிடும், ஆ இவர் ரொம்ப டேஞ்சர் பழையே அப்படின்ட்டு அவங்க வந்துட்டு நம்ம ஹீரோயினிக்கிட்ட மட்டும் பார்த்து சூதானமாக பேசணும் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. அப்புறம் வந்துட்டு அங்கே இருக்கிற எல்லாருக்கும் ட்ரெஸ் கொடுப்பாங்க. ட்ரெஸ் கொடுத்தோடனே ஹீரோயினி வந்துட்டு இந்த கிராக்ஸ்டோன் வாழ்ந்த உண்மையான இடம் அது, அது எங்கன்னு கேட்கும்போது அது வந்துட்டு இப்போ ஒர்க்கிங்கில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படி இங்கே பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் அந்த செத்த எலிக்கு அதுக்கெலாம் வந்துட்டு ப்ரெஷ் பண்ணி விடணுமா, அந்த முடி கொட்டாமல் பத்திரமா இது பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு திருடம் வருவான். திருடம் வந்துட்டு கேமராவை திரும்பி போயிடும், அது திறமை இவங்க ரெண்டு பேரும் பேசின்னு இருப்பாங்க. அப்புறம் இந்த இடத்துல பார்த்தா இங்கே வந்துட்டு அந்த ஃபுட்டு வந்துட்டு சாம்பிள் விற்கணுமா, ஹீரோயினி வந்துட்டு கரெக்டாக விற்பாங்களான்னு பார்த்தா அங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஏதோ இட்டாலியன் லாங்குவேஜ் மாரி பேசுவாங்க. பேசினோன்னே ஐயே இந்த ஃபுட்டா அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாரும் நோந்து போயிடுவாங்க. அந்த மாதிரி வேலை பண்ணிவிட்டு ஹீரோயினி அந்த இடத்துலேருந்து கிளம்புவாங்க. கிளம்பி இங்கே பார்த்தா இந்த இடத்துல வந்துட்டு அந்த பாவமாக அப்ராணியாக ஒருத்தர் இருப்பான்ல, அவன் என்ன பண்ணுவானா அந்த ஃபுட்டு சாம்பிள் எல்லாத்தையும் அவனே சாப்பிட்ருவான். இந்த இடத்துல அந்த மேயரோட பையன் வந்துட்டு இவங்கிட்ட மறுபடியும் பிரச்சனை பண்ணுவான், இந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்களா நான் என்ன திரும்ப பண்ணுவோம், தண்டனை கொடுப்போன்ட்டு அவனை இப்படி டார்ச்சர் பண்ணலான்னு இருக்கும்போது ஹீரோயினி வந்துடுவாங்க. வந்துட்டு அவனை ஒழுங்குமரியாதையாக விட்றியா இல்லை நான் உன்னை வெளுத்து வாங்கவா அப்படின்னு கேட்பாங்க. ஓ நீ உனக்கு அவ்வளோ தைரியம் ஆயிரு, உனக்கேட்டா இது டார்ச்சர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்டனை கொடுக்குறேன்ட்டு அவன் ஹீரோயினிக்கிட்ட வரும்போது ஹீரோயின் வந்து ரெண்டே அடியில் அவனை லாக் பண்ணுவாங்க. அவனை லாக் பண்ணிட்ட உடனே அவளை தான் அவன் மாட்டிப்பான். அந்த இடத்த விட்டு இவங்க தப்பிச்சு போயிடும் போது
அந்த மேயரை காட்டுவாங்க. மேயர் வந்துட்டு இந்த பிரின்ஸிபல் கூட பேசிட்டு இருப்பாரு, இந்த மாதிரி வந்துட்டு நீ இந்த நெவர்மோர் ஸ்கூல் தான் வந்துட்டு இந்த ஜெரிகோ இதுவாகிறதுக்கு மூவ் ஆகிறதுக்கு மொத்த இதுவுமே பண்ணுது, அதனால் நீங்கள் என்கிட்ட கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும் மேயர் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இவன் வருவா. இவன் வந்த உடனே உங்களை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனேன்னு மேயர் கேட்கும்போது, ஆமாங்க நான் இந்த காஃபி ஷாப்பில் தான் டெய்லி காஃபி குடிப்பேன், உங்களை பார்ப்பேன் ஆனால் நீங்கள் என்கிட்ட பேச மாட்டீங்க அப்படின்னு சொல்லுவா. அப்படின்னு சொன்ன உடனே ஓகேன்ட்டு இருக்கும். இந்த இடத்துல பார்த்தா இங்கே வந்துட்டு வெனஸ்டே என்ன பண்ணுவானா, அவனுக்கு வந்துட்டு எல்லாத்தையும் தொடச்சுடுவாங்க, நம்ம ஹீரோனியாடா இது என்னடா இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு இருக்கும். கடைசியில் பார்த்தா உன்னை பார்க்க என் தம்பி மாதிரி இருக்க, ஒரு நேரம் கடிச்சா நான் உன் கைத்தை நெருக்கி சாவடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவனை வந்துட்டு ஹீரோனி கூடியே இருப்பான், ஏன்னா ஹீரோனிக்கு தம்பி மாதிரி இருக்கான்னு சொல்லவோ ஹீரோனி கூட வச்சுப்பாங்க. நீ வந்துட்டு வெளியே நில்லை, நான் உள்ளே போயிட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு வரேன்ட்டு உள்ளே போகக்கூடாதுன்னு சொன்ன இடத்துக்கு ஹீரோனி போவாங்க. அங்கே போனால் அந்த கிராக் ஸ்டோனோட ஸ்டாச்சு மாதிரி இருக்கும், அது அப்படியே ரியலாக செஞ்சு வச்சுருப்பாங்க. அப்புறம் இந்த இடத்துல ஒரு பெயிண்டிங்கில் ஹீரோனியை பார்ப்பாங்க, என்னடா ஹீரோனியை ஹீரோனியை பார்க்குற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்துட்டு இந்த இடத்துல ஹீரோனி காணங்கிறது வந்துட்டு இவங்களுக்கு தெரிஞ்சிடும். பியங்கா கிட்ட வந்து கேட்பாங்க, பியங்கா என்ன சொல்லுவோன்னா, நீங்கள் எங்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொன்னீங்களோ அந்த இடத்துல போய் தேடி பாருங்க, அவள் கண்டிப்பாக இருப்பா அப்படின்ட்டு ஹீரோனியை மூத்தி உடனே இந்த இவங்களும் வந்துட்டு போய் தேடுவாங்க. இந்த இடத்த ஃபுல்லாக தேடி பார்த்துட்டு கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்த உடனே இங்கே பார்த்தா ஹீரோனி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த புக்கு இருக்கும் அந்த கிராக் ஸ்டோனோட புக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஒன்றுமே இருக்காது, இப்போ தான் ஸ்பெஷல் எடிஷன், இப்போ தான் வந்துட்டு ரெடி பண்ணவரோட பேரை வந்துட்டு போட்டிருப்பாங்க, அது டூப்ளிகேட்டுன்னு தெரிஞ்சிடும். இங்கே வந்தோடனே இவங்க மாட்டிப்பாங்க, மாட்டினோடனே ஹீரோனி என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை இது வந்துட்டு ஓப்பனில் இருந்துச்சு அதான் சும்மா எடுத்து பார்த்தேன், இது ஒரிஜினலாக இல்லையான்னு கேட்டால் ஆமாம் இது ஒரிஜினல் இல்லை இது ஒரு ஸ்பெஷல் எடிஷன் அப்படின்னும் போது, அப்போ ஒரிஜினல் எங்கே, ஒரிஜினலில் யாரோ திருடிட்டாங்களாம் அப்படின்னும் போது, ஸோ ஓகே இந்த மீட்டிங் ஹவுஸ் உண்மையான மீட்டிங் ஹவுஸ் எங்கே இருக்குன்னு கேட்டால் அது எனக்கு தெரியாது, நான் வேலைக்கு சேர்ந்து 2 மாதம் தான் ஆகுதுன்னு அவங்க சொல்லுவாங்க. அப்புறம் இந்த இடத்துல பார்த்தா இந்த ஃப்ரெண்டுக்காரி அவங்ககிட்ட எவ்வளவோ ட்ரை பண்ணுவா, வாங்க இன்றைக்கி டேட் போகலாமா அப்படின்னு கேட்க, ஆனால் வந்துட்டு அவன் புரிஞ்சிக்க மாட்டான், அதனால் வெறி ஆகிட்டு ஏன்டா நான் அவங்ககிட்ட பேசிட்டு இருக்குன்னு தெரியாதடா, ஒரு செத்த எலிக்கு இதுக்கெல்லாம் நான் ப்ரெஷ் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு எதுக்குடா வரணும், எல்லாம் உனக்கோசம் தான்டா புரிஞ்சிக்க மாட்டியாடா அப்படின்னு கற்றுனோடனே ஓகே இன்றைக்கி நைட்டு நான் வரேன் அப்படின்னு அவனும் சொல்கிறான். சொன்னோடனே ஆ ஓகே இன்றைக்கி நைட் நான் ரெடியாக இருக்கேன் நீ வந்துரு அப்படின்னு சிரிப்பாங்க. அப்புறம் இந்த இடத்துல பார்த்தா டெய்லர்கிட்ட ஹீரோனி போவாங்க, டெய்லர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணோம், இந்த மீட்டிங் ஹவுஸ் எங்கே இருக்குன்னு சொல்கிறியா அப்படின்னும் போது, அது தோ இங்கே இருக்குது பட் அங்கே போகாது அது ரொம்ப ஆபத்தான இடம், எங்கள் அப்பா வந்துட்டு நைட்டில் வந்துட்டு அவன் போத கைங்களாம் அங்கே தான் இருப்பாங்கன்னு தரத்தி விடுவார், ஏன்னா அந்த இடத்துல யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது, இல்லை நான் தனியாக போய்க்கிறேன் நீ வராத அப்படின்றவாங்க. ஹீரோனி அந்த இடத்துக்கு தனியாக போயிட்ட உடனே அந்த இடத்துல ஒரு கிழவன் இருப்பான், அவன் ஒரு திருட்டு கிழவன் போல், அவன் வந்துட்டு கேமராவை திருடினு வந்து அங்கே வச்சிருப்பான். அவனை வந்துட்டு எந்த இடத்துல கேமரா திருடியிருப்பானா, அந்த ஃப்ரெண்டு வேலை செஞ்ச இடத்துல நம்ம ஹீரோனிக்கிட்ட இவன் பிரச்சனை பண்ணலான்னு பார்ப்பான். அப்போ வந்துட்டு ஹீரோனி தின் நீ போய் அவனை கவனிச்சிக்கோ அப்படின்னு சொன்னே தின் ஓடி போய் அவன் தாடியை பிடிச்சி வலிச்சு அவனை அந்த இடத்த விட்டு ஓட விட்டுரும். ஓட விட்டுனே ஹீரோனி வந்துட்டு அந்த இடத்துல அவங்க வந்த வேலையை ஆரம்பிப்பாங்க, வந்து எல்லாத்தையும் தேடி பார்த்துட்டு இருப்பாங்க, பட் அவங்களுக்கு வந்துட்டு தேன்னு எதுவுமே கிடைக்காது. அப்போ தின் வந்து என்ன சொல்லனா, இந்த மாதிரி உனக்கு தான் விஷன் வரும்ல, நீ வந்துட்டு இங்கே இருக்கிற எதனா தொட்டு பேர் விஷன் வரும் அப்படின்னா இந்த பழா போன இடத்துலேருந்து என்னடா விஷன் வரப்போகுது அப்படின்னு ஹீரோனி சொல்ல போடுவாங்க. அப்படியே எல்லாத்தையும் தொட்டு தொட்டு பார்த்துட்டு ஸோ ஓகே இந்த தொட்டு கிளம்பலாம் அப்படின்னு வெளியே போகிற கதை தொடுவாங்க. தொட்டோடனே நீ ஹீரோனிக்கு விஷன் வந்துடும், விஷனில் வந்துட்டு ஃப்ளாஷ்பேக்கில் அவங்கள அவங்களே பார்ப்பாங்க, அதாவது அவங்கள மாதிரி இருக்கிற ஒருத்தவங்களை பார்ப்பாங்க. அவங்க வந்துட்டு ஹீரோனியோட முன்னோரா 400 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கிராக் ஸ்டோனுங்கிறவன் என்ன பண்ணுவான்னா, அந்த ஊர் மக்கள் எல்லாரையும் சேர்த்துட்டு இவன் வந்துட்டு சூனியக்காரி இவன் நம்ம ஊரில் இருக்கிறதுனால நம்மளுக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு இவளை வந்துட்டு கொலை பண்ண பார்ப்பாங்க. அப்போ வந்துட்டு என்ன பண்ணுவானா, இவள் அவள் கையில் அதாவது அந்த கிராக் ஸ்டோன் கையில் இருக்கிற கத்தி எடுத்து அவன் கண்ணாண்டு கிழிச்சிருவா. கிழிச்ச உடனே பாருங்கள் இவள் சூனியக்காரி என்னையை கொலை பண்ண பார்க்குறான்னு சொல்லிட்டு அவளை ஒரு இடத்துல ரூமில் போட்டு அந்த இடத்துக்கே நெருப்பு வச்சுருவாங்க. அது உள்ளே இவங்க மட்டும் தான் இருக்கிறாங்களான்னு பார்த்தா இவங்கள மாதிரி ஒதுக்கப்பட்ட எல்லாருமே சாவடிக்கணும்ன்ட்டு இந்த கிராக் ஸ்டோனு ஒரு கேவலமான வேலை பார்ப்பான். இந்த ஒதுக்கப்பட்டவங்களெல்லாம் சாவடிக்கணும், நம்ம மட்டும்தான் இந்த இடத்துல வாணும், நம்மளுக்காக ஒரு ஊர் உருவாக்கணும், அது பேர் தான் ஜெரிகோ, இந்த ஒதுக்கப்பட்டவங்களை எரிக்கணும்னு சொல்லிட்டு உள்ளே போட்டிருப்பான். அந்த இடத்துல இவங்க வந்துட்டு தப்பிச்சு போகலான்னு பார்ப்பாங்க, ஏன்னா அவங்க அம்மாவெல்லாம் கூட்டிகிட்டு, பட் அவங்க அம்மா கையிலலாம் சங்கிலி போட்டிருக்கோம், அதனால் இவங்க மட்டும் தப்பிச்சு போவா. அப்படி தப்பிச்சு போகும்போது திடீர்னு வந்துட்டு கிராக் ஸ்டோன் பின்னாடி வர மாதிரி இருக்கும். அப்படி இங்கே பார்த்தா ஹீரோனி இருப்பாங்க. ஹீரோனிக்கு வந்துட்டு அவள் வந்து பேசுவான், இந்த மாதிரி கிராக் ஸ்டோன் நம்மளை சாவடியில் இருக்கும் சும்மாட மாட்டான், உன்னையும் கொல்லணும்னு பார்க்குறான், அதனால் நீ எப்படின்னா தப்பிச்சிரு அவனை அழிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து கிராக் ஸ்டோன் நான் உங்களை விட மாட்டேன் அப்படின்னு சிரிப்பான் கேவலமான மூஞ்சி வச்சுக்கிட்டு. அதை பார்த்த உடனே ஹீரோனி பக்குன்னு ஏஞ்சிப்பாங்க. ஏஞ்சிக்கின உடனே கிராக் ஸ்டோன் நல்லவனே இல்லை, அவன் ஒரு கெட்டவன், வெனஸ்டே சார் என்ன மாதிரி ஒருத்தர் இருக்கா அவள் தான் நல்லவா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துல இவ ஒரு மான்ஸ்டர் வந்து பார்க்கும். பார்த்த உடனே ஹீரோனி அந்த மான்ஸ்டரை துரத்தின்னு ஓடுவாங்க. மான்ஸ்டர் தான் துரத்தின் ஓடும், ஆனால் ஹீரோனி மான்ஸ்டரே துரத்தின்னு ஓடுவாங்க. அப்படி ஓடும்போது அந்த இடத்துல மான்ஸ்டரோட கால் தரும், கொஞ்சம் கொஞ்சமாக போய் மனுஷனாக மாறும். யாரா மான்ஸ்டர் அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல ஜாவியர் வருவான். வந்துட்டு உனக்கு கொடை பிடிச்சிட்டு, அதாவது ஹீரோனிக்கு கொடை பிடிச்சிட்டு, இந்த இடத்துல என்ன நடக்குது நீ ஏன் இங்கே வந்த அப்படின்னு கேட்பான். ஆமாம் நீ எப்படி இங்கே வந்த, இப்போ தான் நான் மான்ஸ்டரை பார்த்தா அதோட கால் தடம் எங்கே இருக்குது எங்கே காட்டுன்னு சொல்லும் போது மயில் அழிஞ்சிட்டு பார்த்தியா மான்ஸ்டர்லாம் ஒன்று இல்லவே இல்லை, நீ ஏன் வந்துட்டு இமேஜின் பண்ணிட்டேன், ஏன்டா நான் அதை துரத்தின வந்தேன் இப்போ கூட வேடா இமேஜின் சொல்லுவீங்கன்னா, இல்லை உனக்கு வந்துட்டு ஏதோ ஒரு இது இருக்குது, உனக்கு விஷன்ஸ்ன்னு ஒரு பவர் இருக்குல்ல, அதாவது விஷன் வர பவர் எல்லாத்தையும் பார்ப்ப தானே நீ அப்படின்னும் போது ஆமாம் அப்படின்னும் போது எங்கள் அப்பா வந்துட்டு அந்த விஷனில் தான் எக்ஸ்பர்ட்டு உனக்கே தெரியும் இல்லைன்னு போது ஆ தெரியும் அவரை பற்றினா அவர் என்ன சொல்லுவார்னா, இந்த மாதிரி வந்துட்டு பாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சர்
இது இந்த மாதிரி எந்த விஷயம் வந்தாலுமே அதை நம்பாதீங்க, அதெல்லாம் வந்துட்டு உண்மையே இல்லை அப்படின்னு வாரு. அந்த மாதிரி தான் உனக்கு ஏதோ விஷயம் வந்துருக்குது அப்படின்னும் போது, அப்போ என்னோட விஷன்ஸ் என்னோட பவரை வந்துட்டு வேஸ்ட்டியா அப்படின்னு ஹீரோனி கேட்டு கோவப்பட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. அவன் வந்துட்டு என்னடா கேட்டோம், ஏதோ ஒன்று சொன்னதுக்கு இவன் ஏதோ ஒன்று கோச்சின்னு போகிறாளே அப்படிங்கிற மாதிரி இவன் நிற்பான். அப்படி இந்த இடத்துல பார்த்தா இந்த செர்மனியை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த செர்மனியில் வந்துட்டு இந்த மேயர் வந்துட்டு பேசிகிட்டு இருப்பார். என்ன செர்மனினா, இந்த கிராக்ஸ்டோனுக்காக ஒரு ஃபவுண்டன் மாதிரி உருவாக்குவாங்க. இவனே கேடு கட்டவன் நம்மளுக்கு தான் தெரியும், அவனுக்கோசம் ஃபவுண்டைனான்னு இருக்கும். ஹீரோனி இதை பார்த்துட்டு என்னடா சும்மா இருக்கிறாங்கன்னு இருக்கும். அப்போன்னு பார்த்து தின்னுக்கு சிக்னல் கொடுப்பாங்க. சிக்னல் கொடுத்தோடனே தின்னு வந்துட்டு நெருப்பை கொளுத்தி அந்த ஃபவுண்டைனில் போட்டோடனே இப்படி வெடிச்சிடும். அவ்வளோதான், அந்த ஃபவுண்டைன் வெடிச்ச உடனே அங்கே இருக்கிற எல்லாரும் அலறினு ஓடுவாங்க. ஆனால் ஹீரோனி மட்டும் அந்த செல்லவை வாசிச்சுட்டே இருப்பாங்க. அவங்களோட மியூசிக்கும் அங்கே எரியறதுக்கும் இந்த சீன் செம்மையாக இருக்காங்க. அப்படியே அதை வாசிச்சுட்டு இருக்கும்போது எல்லாருக்குமே வந்துட்டு ஓடுவாங்க. ஆனால் நம்ம பிரின்ஸிபலுக்கு தெரிஞ்சிடும், ஹீரோனி தான் ஏதோ வேலை பார்த்துருக்கா அப்படின்ட்டு. அப்படியே அந்த இடத்துல பார்த்தா அந்த சிலை அப்படியே உருகிடும். உருகினோடனே அவ்வளோதான், ஹீரோனி அந்த இடத்துல சிரிச்சுட்டு இருப்பாங்க. அப்புறம் பிரின்ஸிபல் ஹீரோனியை கூப்பிட்டு நீ தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னும் போது ஹீரோனி என்ன சொல்லுவானா, செத்து போன என் நியூரோ மேலே சத்தியமாக சொல்கிறேன், நான் வளர்த்த ஸ்கார்பின் மேலே சத்தியமாக நான் அதை பண்ணவே இல்லை அப்படின்னுவாங்க. இவங்க பண்ணலி அப்போ யாரா பண்ணான்னு பார்த்தா எல்லாத்தையும் தின்னு தான் பண்ணியிருக்கோம். அதனால தான் ஹீரோயினி சத்தியம் பண்ணுறாங்க, அவங்க போய் சொல்ல மாட்டாங்க போல. அப்புறம் வந்துட்டு தின்னு தான் எல்லாத்தையும் பண்ணிச்சு, ஆனால் தின்னுன்னு சொல்ல முடியுமா, அதனால் நான் பண்ணல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்புறம் வந்துட்டு இந்த பிரின்ஸிபல் வந்துட்டு என்ன கேட்பாங்கன்னா, இந்த மாதிரி வந்துட்டு நீ பண்ணுறியோ இல்லையோ பட் அந்த இடத்துல நீ இருக்கிற, எங்கெல்லாம் ஆபத்து இருக்குதோ அங்கெல்லாம் நீ இருக்கேன்னு வந்து அது என்னோடய அதிர்ஷ்டம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆபத்து இருக்கிற இடத்துலலாம் நம்ம இருக்கிறது அதிர்ஷ்டம் மாதிரி தான் அப்படின்னுவாங்க. அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி கிராக்ஸ்டோன் நல்லவனு தெரியுமா, அவனை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக புரியுமான்னு கேட்கும்போது, கிராக்ஸ்டோன் நல்லவனா இல்லையாங்கிறதுலாம் விட்டுரு, ஏன்னா அவன் வந்துட்டு ஒதுக்கப்பட்டவங்களை இது மாதிரி ஒதுக்கி ஒரு ஜெரிக்கோங்கிற ஊரை உருவாக்கணும், அந்த உண்மை கதை எனக்கும் தெரியும். பட் அந்த ஒதுக்குனதுனால தான் வந்துட்டு அந்த ஊருக்கும் இப்போ நவர்மோருக்கும் சம்மந்தமாக இருக்குது, அது பொய்ன்னு தெரியும். அந்த பொய்யால் தான் இப்போ நவர்மோர் வந்துட்டு இருக்குது. எனக்கு இந்த ஸ்கூல் தான் முக்கியம், எனக்கு வந்துட்டு உண்மை பொய் பாஸ்ட் ஃப்யூச்சர் எதுவுமே முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்ன உடனே இந்த மாதிரி பொய்க்கு துணை போகிறதும் பெரிய தப்பு தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஹீரோனி. சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பும்போது இவன் இந்த திருடன் என்ன பண்ணுவானா, மறுபடியும் வந்துடுவான். வந்துட்டு அந்த கேமராவை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துல ஒரு மான்ஸ்டர் வந்துடும், அதாவது ஹீரோனி துரத்திட்டு போன மான்ஸ்டர், ஃபஸ்ட்டு அந்த இவனை சாவடிச்ச மான்ஸ்டர் வந்துடும். அப்படியே இந்த இடத்துல பார்ப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தோன்னே இந்த ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவானா, இந்த மாதிரி அவன் நைட்டு வந்துட்டு டேட்டுக்கு வரேன் சொல்லியிருந்தான், எப்படியோ நான் பேசிட்டேன், அந்த இடத்துல நான் உன்னை நினச்சி தான் அந்த கோபமாக பேசினேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி எந்த காலில் ட்ரெஸ் போட்டுனு போனால் நல்லாயிருக்கும்னு ஹீரோனி கேட்டால், ஹீரோயின் வந்துட்டு டேட்டுக்கு போகிறதுலாம் என்கிட்டே கேட்குற, அதுவும் அந்த ஜிங்கிச்சாங் கலர் போகிறதுக்கு என்கிட்டே எல்பி கேப்பி அப்படின்னு வந்து, சரி போயிட்டு வரேன் ஒரு குட்ல காது சொல்லணா, உன்னை அவன் எதனா டார்ச்சர் பண்ணால் அவனை நான் கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிட்ட உடனே இந்த இடத்துல பார்த்தா இந்த டீச்சர் என்ன பண்ணுவாங்கன்னா, ரெண்டு தடவை ஸ்னாப் போட்டு இவங்களும் அந்த நைட் ஷேட் எடுத்துக்கு போவாங்க. அப்படியே இந்த இடத்துல பார்த்தா அவன் என்ன பண்ணுவானா, இந்த ஃப்ரெண்டு கூட வந்துட்டு டேட் பண்ணுறதுக்காக கிளம்புவான். ஆனால் வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு யாருனா பார்த்தானா, அவனை யாருனா பார்த்தா சலையாக மாட்டுவாங்க, அதனால கண்ணாடியில் வந்துட்டு அவன் துண்டு போட்டு குளிக்க போவான். வெளியே வந்து பார்த்தா துண்டு அவுந்துடும், அதை பார்த்தா அவன் ஷாக் ஆகிடுவான், என்னடா ஆச்சு அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துலையே அவன் சலையாக மாறிடுவான். இங்கே பார்த்தா இவன் வந்துட்டு அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா, வந்துட்டு இவன் வருவான் இந்த ஃப்ரெண்டும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு நைட்டில் பார்த்து அவனை பார்த்தா அவன் சலையாயிருப்பதுனால அவனால் என்ன பண்ண முடியும், இந்த இடத்துல அவன் வருவான் வெயிட் பண்ணிட்டு இருக்கு அவளை காட்டுவாங்க. அப்படியே இங்கே பிரின்ஸிபல் ரூமில் பார்த்தா பிரின்ஸிபல் வந்துட்டு ஹீரோனி அவங்க அம்மா இருக்கிற வந்துட்டு பேப்பரை வந்துட்டு, அதாவது பழைய புக்கை வந்துட்டு கீச்சி நெருப்பில் போடுவாங்க. எதுக்குடா இவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு இருக்கும். அப்படியே இந்த இடத்துல பார்த்தா அந்த டாக்டர் வந்துட்டு ஃபிசியோதெரப்பி டாக்டர் வந்துட்டு கையில் வந்துட்டு செத்துப்போன எலியெல்லாம் வந்துட்டு எடுத்து தலைவாரி விட்டு ட்ரெஸ் போட்டுருப்பாங்க. இந்த இடத்துல டெய்லரை பார்த்தா தண்ணியில் வெறிக்கொண்டு கத்திட்டு இருப்பான். அப்படியே இங்கே இவங்க இந்த ஃப்ரெண்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஒரு உல்ஃபு மாதிரி மாறி வெறி அவ்வளோ வெறியாயிடுவா. இந்த இடத்துல பார்த்தா சேவியர் கைத்தில் வந்துட்டு அறுப்பு உயிந்திருக்கும். என்னடா ஒரு இதுவாக ட்விஸ்ட்டாக காட்டுறீங்கன்னு பார்த்தா அப்படியே காட்டோவில் காட்டுவாங்க. காட்டோவில் வந்துட்டு அந்த மான்ஸ்டர் வந்ததில் அது வந்துட்டு இந்த கேமராவில் ஃபோட்டோவாக இருக்கும். அதை வந்துட்டு அந்த செரிப்பை எடுத்து பார்த்துட்டு ஓ மை காட் இதான் அந்த மான்ஸ்டரா அப்படின்னு பார்ப்பார். அப்படியே அந்த மான்ஸ்டரை காமிச்சு இந்த எபிசோடை இதோட முடிச்சிருவாங்க. அடுத்த எபிசோட் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.